ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. புண்ணிய பூமியாகிய இந்த பாரதத்தில் பிறக்கிறதுக்கே நாம் ஏழு ஏழு ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுலேயும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்ன நிலையில் நமக்கு கிடைச்ச இந்த மானுட பிறவிங்கிறது அரும்பெரும் பொக்கிஷம். இந்த அரும்பெரும் பொக்கிஷத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திட்டு எப்படியாவது கடவுளை அடைஞ்சுடணும். அந்த விதத்தில் கடவுளை அடைஞ்சிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை நாரத மகரிஷி கிட்ட ஒரு குடும்பஸ்தர், ஐயா சாமி பாவமே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னையும் அறியாமல் செஞ்சுடுறேன், இதை தடுக்க வழியே இல்லையான்னு கேட்டார். நாரதர் அவர்கிட்ட, இதுவரைக்கும் நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஏழு நாள் தான், கொஞ்சம் பொறுமையாயிரு, அதுக்கப்புறம் உன்னால் பாவம் பண்ண முடியாதுன்னார். ஏன், இன்னும் ஏழு நாளில் என்ன அதிசயம் நடக்கும், எனக்கு புரியலையேன்னார் அந்த பக்தர். ஏழு நாளோட உங்களோட ஆயுளே முடிய போகிறது, அதுக்கப்புறம் உங்களால் எப்படி பாவம் பண்ண முடியும்னார் நாரத மகரிஷி. இதை கேட்டு, சுவாமி என்னோட ஆயுள் இன்னும் ஏழு நாள் தானா அப்படின்னு அந்த பக்தர் அதிர்ச்சி ஆயிட்டார். ஆமாப்பா, இன்னும் ஏழு நாளில் உன்னோட ஆயுசு முடியறதுன்னு சொன்னார். சரி, நம்ம விதி அவ்வளவுதான்னு இருக்கிற கொஞ்ச நாளையாவது நல்லதை நினைச்சுண்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறார். தினமும் பகவான் நாம சங்கீர்த்தனம், பஜனை, கோவில்னு போயின்றிருந்தார். நிறைய தான தர்மங்கள் பண்ணினார். குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் ஆசையாக பழகினார். ஒரு வாரமாச்சு, இன்னைக்கு தான் கடைசி நாள், இந்த உலகத்தை விட்டு போயாகணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பியும் நாரத மகரிஷியை தரிசிக்க ஆசைப்பட்டு கிளம்பி போனார். அழுதுண்டே சுவாமின்னு பாதத்தில் விழுந்தார். இந்த ஒரு வாரத்தில் எத்தனை பாவம் பண்ணினேன்னு நாரதர் கேட்டார். பாவமா, அது எப்படி பண்ண முடியும், முழுக்க முழுக்க சாமியை தவிர நான் வேற எதையுமே நினைக்கலன்னார். சாக போகிறோம்னு தெரிஞ்சதும் உன் மனசு எப்படி மாறிடுத்து பார்த்தியா, கோடி வருஷம் வாழ போகிறோங்கிற தப்பான நினைப்பில் நிறைய நிறைய ஆசைகளை வளர்த்துண்டு அதுக்காக நிறைய செய்யக்கூடாத பாவங்களையெல்லாம் செஞ்சுட்டுருக்கோம். எந்த நிமிஷம் இந்த உலகம் சாஸ்வதம் இல்லைன்னு உணர்கிறோமோ அந்த நிமிஷமே கடவுளுங்கிற சாஸ்வதமான ஒன்றை நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். உனக்கு உண்மை புரிஞ்சிடுத்து, இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் ஏழு நாளில் செத்து போயிடுவேன்னு சொன்னேன். கவலைப்படாத, உனக்கு ஆயுள் இன்னும் இருக்கு, இப்போ நீ சாக மாட்டேன்னு சொல்லி சிரித்தார். நாம்ளும் வாழற ஒவ்வொரு நிமிஷமும் இயல்பாக நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டே மனசுக்குள்ளே நமக்கு பிடிச்ச தெய்வத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம். இடைவிடாமல் பண்ணுற நாம ஜபத்துக்கு பலன் அதிகம். அது வாழற காலத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதோட இறந்த பிறகும் தேவலோகத்தில் கடவுளோடையே வாழற ஆனந்தத்தையும் கொடுக்கும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.